வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க. குருவே இரண்டிற்குரிய செய்யுளர் வளர்களே, சிந்தனையாளர்களே, சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருக்குறள் 27வது அதிகாரம் தவத்தை பற்றியது. 2வது செய்யுள் இன்றைய விளக்கம். சென்ற வகுப்பில் முதல் செய்யுளை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். உற்றநோய் நோற்றல் உயிர்க்கு முருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு. தவத்திற்கு இலக்கணம் சொல்லப்பட்ட செய்யும், அதற்கு ஒருபடி மேலே வந்து தவம் தவமும் தவம் உடையாருக்கு ஆகும். அவம் அதனை அகுதினார் மேற்கொள்ளும். முதல் பாடலிலே வள்ளுவர் தவத்தை பற்றிய இலக்கணத்தை சொன்னார். அடுத்த பாடலிலே இந்த தவத்தை யார் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தவம் செய்ய வர வேண்டும், அல்லது வந்துவிட்டால் அந்த தவத்திற்கு எப்படி தன்னை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும், இதுதான். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள், தவம் அவம் ஒரு எழுத்துதான் வித்தியாசம். தவத்திற்கும் அவத்திற்கும் விளக்கம். தவம் என்பது என்ன? தவம் தத் என்றால் அது, துவம் என்றால் நீ. அது ஆகிய பிரம்மவேதா நீயாக இருக்கிறாய் என்பதை அறிவுபூர்வமாக பயிற்சி பூர்வமாக உணர்த்த உணர்ந்து கொள்ள எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிக்கு பேர் தான் தவம். தவம் என்றால் தமஸ் என்று கூட சொல்லலாம். தமஸ் என்பது வடச்சொல், இதுதான் தமிழிலே தவமாக மாறியிருக்கிறது. தமஸ் என்ற சொல்லுக்கு உருக்குதல் என்ற பொருளும் உண்டு. இங்கு எதை உருக்குவது? மனதை உருக்க வேண்டும். தவத்திலே மனம் உருகி நிற்க வேண்டும். ஏன் உருக வேண்டும்? அது எந்த மூலப்பொருளிலிருந்து இந்த மனம் உருவாகி இருக்கிறதோ அது உருகி மீண்டும் அந்த மூலப்பொருளாக மாறும். ஒன்றையே நினைத்து அந்த ஒரு பொருளாகவே மாற்றுவது தவம். உன்னையே நினைத்து நீயாகவே மாறுவது தவம். அதையே நினைத்து அதாகவே மாறுவது தவம். மெய்ப்பொருளையே எண்ணி மெய்ப்பொருளாகவே மாறுவது தவம். தத்துவத்தையே நினைத்து தத்துவமாகவே மாறுவது தவம். அதுவே நானாக இருக்கிறது என்ற உண்மையே நினைத்து அதுவாக நான் மாறுவதற்கு பெயர்தான் தவம். இதை தவிர்த்து வேறு எப்படி இருந்தாலும் அது அவம். பயனில்லாதது என்று பொருள். அவம் என்றால் பயனில்லை, யூஸ்லெஸ், அல்லது அன்பிட், நாட் ஃபிட்
என்று கூட சொல்லலாம். அப்ப தபத்திற்கு வருவதற்கு யார் வர முடியும்? மற்றவர்கள் எல்லோரும் தவம் செய்ய முடியாதா? எல்லோரும் கோவில் வழிபாட்டுக்கு செல்கிறோம், இறை வழிபாட்டுக்கு செல்கிறோம், வரிசையில் நின்று படிக்கணக்கில் நாலு கணக்கில் நின்று இறை தரிசனத்தை மேற்கொள்கிறோம். அங்கு இந்த தகுதிகள் எல்லாம் வரையறுக்கப்படவில்லையே இருக்கிறது. வள்ளல் பெருமானை வடலூரில் தரிசிக்க சென்றால் அங்கே அகவீரம் புறவீரம் என்று பிரிக்கப்படுகிறது. உளால் இருந்தவர்களை புறவீரத்தார் என்றும் உளால் மறுத்தவர்களை அகவீரத்தார் என்றும் பிரித்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அதே போல தவம் செய்துவிட்டால் மட்டுமே எல்லோரும் தவத்தில் சிறந்த சிரேஷ்டர்களாக மாறிவிடுவது இல்லை. ஒவ்வொரு பொடியிலும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விளிம்பிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு நிகழ்விலுமே நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். அப்படி நம்மை தகுதியாக்கிக் கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையின் எந்த சிறப்பிலும் நம்மால் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. பழைய சங்கநூலான பரிபாடலிலே ஒரு வார்த்தை வந்திருக்கு, முன் செய்த தவத்தால் இப்பொழுது நாம் இணைந்தோம். ரொம்ப அருமையான வார்த்தை. வாழ்க்கை துணை அமைவது என்பது கூட ஒரு தவம் தான். மறைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். இதை அருட்தந்தை மிக அழகாக பிடித்துக் கொண்டார். பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பண்பாட்டின் அடிப்படையில் சிறந்த ஒரு மற்றற்ற துறவி என்ற நிலையிலே கடமை அறம் ஆற்ற, குடும்ப நலம் ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் பதியாய் கொண்டார். என் நற்றவத்தால் அவளை நான் வாழ்க்கை துணையாய் பெற்றேன். சாமிஜி பாடுற பரிபாடலை நினைவுபடுத்துகிற ஒரு அற்புதமான செய்யுள். என் நற்றவத்தால் இவளை என் வாழ்க்கை துணையாய் பெற்றேன். இந்த துணை அமைவது இருபாளருக்கும் பொது, வாழ்க்கை துணை என்பது. அந்த துணை அமைவது என்பது கூட நாம் செய்வதற்றவம் இல்லையே இங்கு வர முடியாது, எங்குமே போகவும் முடியாது. நல்ல வாழ்க்கை அமைவது என்பது கூட நாம் செய்த தற்றவம் தான். விசுராந்தையார் சொல்லுவார், ஆண்டு பல ஆகி நரையில ஆகுதல் யாங்காகியர் என நிலவுரையாயின் மாண்டையன் மலையோடு மக்களும் நிரம்பினர். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யார் வாழும் ஊரே. நீ எப்படி இவ்வளவு பொது வாழ்க்கையிலே மக்கள் சமுதாய பணியிலே இந்த அளவுக்கு நீ ஈடுபட்டிருக்கிறாயே எப்படி என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், மாண்புமிகு அளவிலே என் மனைவியருக்கு அமைந்திருக்கிறார் நான் செய்த தவத்தால். நல்ல ஒரு இல்வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கிறது. என் மக்கள் நான் செய்த தவத்தால் நல்ல மக்களாக பிறந்திருக்கிறார்கள். தக்கா தகவலா என்பது அவரவர் தம் எச்சத்தால் காணப்படும். நான் அல்ல உன்னை பத்தி சொல்லணும்னா உன் பிள்ளைகளை பார்த்தாலே போதும்னு அர்த்தம். உன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உன் அன்பனை காட்டுகின்ற, இங்க மகனை காட்டுகின்ற, மகளை காட்டு. அது மட்டுமல்ல, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யார் வாழும் ஊரே. நான் இருக்கிற வீடு இருக்கேன், நான் இருக்கிற ஊர் இருக்கேன், நான் வசிக்கிற தெரு இருக்கிறேன், அங்க எல்லாம் சான்றோர்கள், அறிவாளிகள், அறிவு ஜீவிகளாக இருக்கு. இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கிறோம். கதவை திறந்தா போதும் கேட்கிற வார்த்தை இருக்குதே, அந்த லோக்கல் வார்த்தைகளை கேட்க ஒரு தவப்பிட் பண்ணிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் அன்பு உள்ளங்கள். தவம் என்பது ஏதோ
ஒரு காலத்தில் தவறு செய்வதால் இது நடக்கிறது என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள கூடாது. நல்ல விடை பயனின் பயனாக, நல்ல விடைகளின் இறுதி பயனாக, பிறவியில் செய்த நம் முன்னோர்கள் செய்த தவத்தில் நற்செயல்களின் பயனாக இந்த பிறவியிலே நமக்கு இது வந்து வாய்த்திருக்கு. ஒரு விருட்சம் இருக்கிறதே, அந்த விருட்சமாகிய மரம், அந்த மரம் கூட உடனடியாக தன்னை வளர்வித்துக் கொள்வதில்லை. அந்த விதைக்குள் தன் உயிர்மத்தை கொண்டு அது தவம் செய்கிறது. இதற்கு விஞ்ஞானம் வைத்திருக்கிற பெயர் விதை உறக்கம், டார்மன்சி. பீரியடம் டார்மன்சி. அந்த விதை உறக்கத்தில் அது சரியாக தவத்தை தன்னை கட்டிக்கொண்டால் அற்புதமாக வளர்ந்து விடுகிறது. அந்த விதை உறக்கம் நிகழவில்லை என்றால் விருட்சம் சரியாக வளர்வதில்லை, பட்டு போய்விடுகிறது. பட்டு பூச்சி சிறகடித்து பறப்பதைத்தான் பார்த்திருக்கிறோம். அது சிறகடித்து உலகிற்குள் பறப்பதற்கு முன்னால் தன் கூட்டுக்குள் புழுவாக இருந்து தவம் ஏற்றுகிறது. அங்கு சரியான தவம், கூட்டில் அடைபட்ட புழு குளவி உரு கொண்டது போல் மன வீட்டில் அகப்பட்டு இருளை மேவும்னால் என்னாலோ. அந்த வீட்டுக்குள் அகப்பட்டு அந்த புழு அடைகிற தவம் அதனை பட்டுப்பூச்சியாக்கி பறக்க வைக்க. ஒரு கருவுக்குள் தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து வைத்த தவம் சிசுவாக வளர்கிறது. அது சரியாக இந்த தவம் ஏற்றவில்லை என்றால் வளர்வது சரியாக இல்லை. ஆக ஒன்று சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த அமைப்பிற்கு முன்னால் பின்னால் மூலகமாய் சரியான தவம் இருக்க வேண்டும், சரியான நல்ல பயம் இருக்க வேண்டும், சரியான அடித்தளம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த பக்கமும் சித்திக்காது, சிறக்காது. அதே போல இந்த தவ வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் கூட நாம் தவம் இயற்றி ஆக வேண்டும், தவம் இயற்றி இருக்க வேண்டும். இப்பொழுதோ எப்பொழுதோ நம் முன்னோரோ யாரோ தவம் இயற்றி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அன்பானவர்களே, இந்த தவம் எனக்கு கிடைக்காது. இன்றைக்கு கிடைத்திருக்கிறவர்கள் எல்லோருமே புண்ணியவான்கள், புறவைகள். அந்த தவத்தினுடைய தத்துவத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு விட்டார். இல்லையே ஏகதேவன் உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான பாத்திரம் ஏகதேவன். துரோணன் தன்னுடைய சீடர்களான அர்ஜுனாதிகளை அழைத்துக் கொண்டு நாடகத்திற்கு போய் வில் விதைகளை பயிற்றுவிக்கிறார். அப்படி அவர்கள் பயிற்றுவிக்கிற பொழுது ஒரு நாய் அந்த வித்துக்கு குந்தகம் விளைவிக்கிறது. அதை எப்படி எல்லாமோ விரட்டுகிறார்கள், அது போடப்பாடில்லை, அது குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து குறைத்துக் கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு அம்பு வருகிறது, அந்த அம்பிலிருந்து வந்த ஒரு சுருள் அந்த நாயினுடைய வாயை கட்டிவிடுகிறது. யார் இதை செய்தது? ஆசிரியர் துரோணர் பார்க்கிறார். சுவாமி, அடியேன் தான் செய்தேன். உன் பெயர் என்னப்பா? ஏகலைவன். இந்த வித்தையை யார் கற்றுக் கொடுத்தது? நீங்கள் தான். என்னோடு நீ படிக்கவில்லையே? நான் படிக்க வந்தேன், ஆனா இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி எனக்கு இல்லை என்று தள்ளிவிட்டீர்கள். தகுதி என்பது குலத்தை பொறுத்து அமைந்தது. அப்போ அரச குலத்திற்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன் என்று என்னை தகுதி நீக்கம் செய்துவிட்டீர்கள். ஆனால் இந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இடத்திலிருந்து உங்களுடைய உருவத்தையே நான் உருவாக்கிக் கொண்டு இந்த வித்தையை பயிற்றுவிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி.
என் உருவத்தை வைத்து இவ்வளவு பெரிய வித்தையை கற்றிருக்கிறாயே, குருதட்சணை கொடு, என்ன வேண்டும் கேள், உன் கட்டை விரலையே காணிக்கையாக சரி என்று கொடுத்துட்டான். இப்ப கேள்வி, இந்த கதை அல்ல, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமா, நடந்திருக்க கூடுமா, முடியவே முடியாது, இருக்கவே இருக்காது. எப்பேற்பட்ட ஒரு பிதாகமகரும் குருவும் தன்னுடைய சீடருடைய கட்டை விரலை கேட்பது என்பது தர்மத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனை. தர்மோபதேசம் செய்ய வந்த மகாபாரதத்தில் அப்படி ஒரு காட்சி அரங்கேற வாய்ப்பில்லை. அப்ப என்ன நடந்திருக்கு, இதில் ஏதோ ஒரு தத்துவத்தை தான் சொல்லி இருக்கக்கூடும், ஆராய்ச்சிக்குரிய தத்துவம். அது என்ன, அலை என்ற பக்குவத்தில் உடையது மனம், மனம் அலைவாயும் சிறமுடையது. அலைவாகின்ற மனதை ஒன்றாக குவிக்க வேண்டும், அதற்கு பெயர் தவம். அலையலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அலைகின்ற மனதை ஒன்றாக குவிக்க வேண்டும், ஒன்றுக்கு மறுபெயர் ஏகம். சோ அலைகின்ற மனதை ஒன்றாக குவிக்கக்கூடிய தத்துவத்திற்கு பெயர்தான் ஏகலைவன், ஏகம் பிளஸ் அலைவன், ஏகலை. சரி, நம்பர் ஒன். நம்பர் டூ, அப்ப என்ன நிகழ்கிறது, இதுதான் குருக்ஷேத்திர மகாயுத்தம். குருக்ஷேத்திரம் என்பது பூர்வபத்தி, இதுதான் குருக்ஷேத்திரம். வில் என்பது பூர்வபத்தி, இரு புருவங்கள். நான் என்பது மனம். அந்த இரு புருவங்களை இடையிலே இருக்கக்கூடிய குருக்ஷேத்திர மகாயுத்தத்தில், மகா கலத்திலே, வில்லாகிய புருவபத்திக்கு மத்தியில நானாகிய மனதை இழுத்து, இலக்காகிய அம்பை எங்கிருந்து விடணும், மூலாதாரத்திலிருந்து மூன்றெழு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, இந்த கருத்தாகி இந்த உணர்வு கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு பேர் தான் ஏகலைவ வித்தை. அப்படி விட வேண்டும், அப்படி நிறுத்த வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுக்கிறது குருவுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும். இந்த வித்தை வராமல் தடுப்பது எது என்று பார்த்தால், நான் எனது என்ற அகங்கார விவகாரங்கள். நான் எப்படி சொல்றோம் சொல்லி காட்டுக்கு பார்க்கலாம், என்னுடையது எப்படி சொல்றோம் சொல்லி காட்டுக்கு பார்க்கலாம், யாரா சொல்லி காட்டுங்களா, சொல்றதே இல்லையா, நான் வைத்த சட்டம் எது நிற்குது கூட, அதனாலதான் கட்டை விரல் கேட்டா. கட்டை விரல் ரெப்ரசன்ட்ஸ் ஆணவம். கட்டை விரல் தாம் தனது என்ற அகங்கார மதகாரங்களை குறிக்கிறது. சோ இதை காணிக்கையாக்கிவிட்டா மனமானது அலைவாய்கிற தன்மையிலிருந்து நீங்கி தான் தனதுலதான அலைவாய். என்னை யார் கேட்பான், என்னை யார் கேட்க முடியும், நான் சொல்வதுதான் சட்டம், நான் போவதுதான் வாழ்க்கை, நான் வாழ்வது தான் வாழ்க்கை, உன்னுடைய தர்மம் அதர்மம் எனக்கு தேவையில்லை. எப்ப வர இது தம்சப், இதை பலியாக்கிவிட்டா அங்க நிமிடத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப மனமானது அலைவாய்கின்ற நிலையிலிருந்து மீண்டு ஏகமாக குறைந்து குரு காணிக்கையாகி ஏகத்தில் சென்று, இதுதான் ஏகலேந்திரோடருடைய தத்துவமாக இருக்க முடியும். ஒவ்வொரு நிலத்திலுமே, ஒவ்வொரு மனதிலுமே தவத்தை பெற்று பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய், இப்பிரபஞ்சம் என்றும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்று சொல்லுகிறது கந்தர் அலங்காரம். பேற்றை தவம்னா என்னன்னா, எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு ஒண்ணு இல்லை, ஜோசியர்கிட்ட போய் கட்டத்தை காமிச்சுக்கணும், அஞ்சாம் இடம் சரியில்லைன்றான், ஃபிஃப்த் பிளேஸ் சரியில்லைன்னா எடுக்கிறதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையில. அதுக்கு வந்து ஜோசியம் தெரியுமான்னு கை கேட்டுறாங்க. ஃபிஃப்த் பிளேஸ் ரெப்ரசன்ஸ் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தான்.
அந்த பேச்சுத்தவம் கொஞ்சம் கூட எனக்கு இல்லாத இல்லை. இந்த பிரபஞ்சமாகிய வாழ்க்கையாகிய இந்த சேற்றை கழிப்பதற்கு எனக்கு வழிவிட்ட இறைவா குருவே என்று அருணகிரியார் குருவேனிடத்து இறைவனிடத்து பாடுகிறார். என்ன பொருள் அதுல? பிரபஞ்சமாகிய சேற்றில் ஒருவன் கிடக்கிறான், அந்த சேற்றிலிருந்து வெளியே வரணும். அவன் வெளியே வர வேண்டும், அது புதைமடல் சேர், அவன் வெளியே வர வேண்டும். அவன் வெளியே வர வேண்டும் என்றால் ஒருவர் தூக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தூக்கி பிடிக்கிறவன் ரோஜாலாக இருந்தா என்ன ஆகும்? இவர் வைத்தான ஆளா இருந்தா அவரும் சேர்ந்து சேற்றில் விழுந்துருவார். அப்போ அவர் இவரை விட வளம் பொருந்தியவராக, பலம் பொருந்தியவராக இருக்க வேண்டும். இவரை காப்பாற்ற வேண்டும், தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப சேற்றாகிய பிரபஞ்சத்திலே விழுந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவை காப்பாற்றி, தன்னை உணர்த்தி, தன்னை விடுவித்து, தனக்கு ஆன்ம தத்துவத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு குரு அவருக்கு வேண்டும். தவ பலமும் தன்னை அறிந்த நிலையும் கொண்டு, தன்னை அடைந்தோரை அறிவிக்கும் தகுதி உள்ள சிவநிலையோ பேராசான் குருவாய் நின்று சீடனது குருவத்தி குரு வேளால் தீண்ட, இதுதான் நடக்குது தவத்துல. இப்போ அப்பேற்பட்ட ஆசானால் நான் தீண்டப்படுகிற பொழுது அதற்கு என்னை நான் தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதான் தவம் செய்வா, தவமும் தவமுடையார்கா. அப்படி நான் என்னை தகுதியாக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவம் அதை செய்வது எந்த விதமான பயனும் இல்லை. கிளைக்கும் இடைவழி தீர்வுறுதோடி, இந்த இழைப்பினை தீர்க்க இருவழி உண்டு திருமந்திரம். தனக்கும் தன் கிளைக்கும் கேடில் முதல்வர் விளைக்கும் அறம் தவம் மேற்துணையார். இந்த பிறவி, இந்த வாழ்க்கை, இந்த பிரபஞ்சத்தில் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்ற சகடத்தில் சுழன்று கிடக்கிறது. சகடம் தான் சக்கரம். பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் தேவியாகிவிட்டது. இந்த சக்கரத்திலிருந்து விடுபடுவது எப்படி? வள்ளுவம் சொல், திருமூலர் சொல்கிறார், தவத்தையும் அறத்தையும் மேற்கொண்டார். இந்த பிறப்பாகிய சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அதற்கு அருத்தந்தி சொல்லுகிறார், உண்டைனி உள் உணர்வதற்கு தவம், உண்டைனி உள் உணர்ந்து ஒழுகுவதற்கு தவம். சமுதாயத்தை, நீ வாழ்கின்ற சமுதாயத்தை உணர்ந்து ஒழுகுவதற்கு அறவாழ்க்கை. இது அகத்தவம், அறவாழ்க்கை புறத்தவம், ரெண்டு தவம் சொல்றாரு. உண்டைனி உள் உணர்ந்து ஒழுகுவதற்கு அகத்தவம், சமுதாயத்தை புரிந்து கொண்டு ஒழுகுவதற்கு அகத்தம் புறத்தவம் அறவாழ்க்கை. அறவாழ்க்கை என்ன என்ன? ஒழுக்கம், கடமை, தீகை. ஒழுக்கம் என்றால் என்ன? தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கை. தனக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கை. கடமை என்பது என்ன? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், உள்ளதை சொல்லி நல்லதை செய்த. ஈகை என்பது என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லலாம், துன்பத்தில் இருக்கும் உயிருக்கு உதவுவது ஈகை. இதுதான் ஈகை, ஒரே வார்த்தை. இதுக்கு பேர் தான் அறவாழ்க்கை. இப்ப இப்படி போறார் இந்த வள்ளுவர். இந்த அறவாழ்க்கை வாழ வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு இல்லை என்றால் தவறு செய்ய போவாரே. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறவாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இல்லை என்றால் யூ ஆர் அன்ஃபிட் டு டூ மெடிடேஷன். இப்படி வந்து போக, ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய நற்போத்திரை பெறவில்லை என்று சொன்னால் தவமாகிய தவவாழ்வு உனக்கு சித்திக்காது. தவமாகிய வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டும் என்றால் நீ ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறவாழ்க்கையில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல, அப்படி வாழ்ந்தால்தான் தவம் செய்வதற்கு அர்த்தம். இல்லை என்றால் நானும் தவம் செய்ய போகிறேன்,
இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போவது போல முன்னாடி எல்லாம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தோம். இப்ப ஃபேஷன் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போறது. அதே இப்ப ஃபேஷன் லேட்டஸ்ட் என்ன, யோகா கிளாஸ் போறது லேட்டஸ்ட் ஃபேஷன். நானும் யோகா கிளாஸ்க்கு போயிட்டு வரேன், நானும் தவ பண்ணிட்டு வரேன், நானும் மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன். இதுல எந்த பிரயோஜனம் இல்லை. தோன்றில் புகழோடு தோன்றுக, இன்றே தோன்றலில் தோன்றாமல். என்ன பொருள் இதுக்கு? உனக்கு என்ன வேஷம் கொடுத்துருக்கிறாங்களோ அந்த வேஷத்தை சரியா போடு. பிச்சைக்கார வேஷம் போட சொல்லியிருக்குது, ஏன் ராஜா வேஷம் போட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ராஜா வேஷம் போட சொல்லியிருக்குது, பிச்சைக்கார வேறு இப்படி நிக்க கூடாது. இதுதான் பொருள் இருக்கு. கிளியரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா ராஜாவா வேஷம் போடுறதுக்கு உண்டானது தகுதி எனக்கு இல்ல. தகுதியை உண்டாக்கிக்க, தகுதி உருவாக்கிக்க. உனக்கு ஆசிரியரா போட்டாச்சு, ஆசிரியருக்கு உண்டான தகுதி உருவாக்கிக்கொள். உன்னை ஒரு உத்தியோகஸ்தரா போட்டாச்சு, ஒரு முதலாளியா உருவாக்கியாச்சு, ஒரு அதிகாரியா கொடுத்தாச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாத உட்கார்ந்துட்டு இருந்தா யூ ஆர் அன்ஃபிட் டு ஹோல்ட் தட் போஸ்ட். தோற்றில் புகழோடு போட்டிருக்க, இல்லைன்னா லைசன்ஸ் வராத, அந்த இடத்துக்கே போகாதது. அதேதான் தவத்திற்கு சரியாக என்னை நான் உருமாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னா, தவம் செய்வதால் என்ன நம்ம செஞ்சுட்டு போலாம், எந்த பயனும் இல்லை என்றுதான் சொல்ல வருகிறது. வடத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. நீ அதே அதையோ போய் செஞ்சிட்டு இருக்காதையா? இந்த மனதிலே ஒரு கலங்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கொண்டா நீ எந்த சடங்கு செய்ய வேண்டியதில்லை, எந்த தவமும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? கலங்கமில்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கு, கலங்கமில்லாத மனசு எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டல்ல காலில் அடிபட்டு ஐயா படுத்திருக்கிறாரு, நான் போய் பார்க்க போறேன், எல்லாம் வாங்கிட்டு பார்க்க போறேன், வாழ்க்கை கொடுப்பு நல்லா ஆயிடும்னு வாழ்த்துறேன். உள்ள எல்லாம் நினைக்கிறேன், நல்லா வேணும் நாளுக்கு என்னை என்ன பேசியிருக்கோம் நாளு, நல்ல படம் இன்னும் எட்டு வச்சது இல்ல, கை நோக்கிச்சு இல்ல, வாய் வார்த்தை சொல்லுகிறது மனமானது. இது சொல்ல முடியுமா? கள்ளத்தனது இல்லை, வடத்துக்க மாசுல நாகல் அடைத்தரன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அதனால்தான் வந்து என்ன சொல்றாரு, அந்த மாசு இல்லாத மனம் அமைவதற்கு இந்த சுற்றுப்புற சூழல்களை சீர்திருத்திக் கொண்டே உள்ளே நுழைய வேண்டும். அது முடியாது, அவ்வளவு சீக்கிரம் வராது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாசம் இவை நான்கும் இழுக்காறு என்பது அறம் என்று சொல்லுகிறது வள்ளுவர். அழுக்காறு அழுக்கு அரு, அழுக்கி தருவது எது? பொறுமை என்பே. பொறுமை என்பது அல்ல, பிறரை பார்த்து பொறுக்கிறது, அதுதான் பொறாம. எப்படி வந்து இந்த வார்த்தைன்னு யோசிச்சுங்க. இவர் ஏழையாக இருக்கிறாரு, அவர் பணக்காரனா இருக்காரு, என்ன சொல்லுது? பொறுமையாயிரு, நீ அந்த ஸ்டேஜுக்கு வருவேன்னு சொல்லுது. இது பொறுமையா இருக்க மாட்டேங்குது. பொறுமையா இல்லாத நிலைக்கு மறுபக்கம் பொறுமை இன்மை, பொறுமை இன்மைக்கு மறுபக்கம் போறா. பொறாமை என்பது அழுக்கு, அது ஆறா போகுது. அழுக்கு ஆறாக போகிறது, அழுக்கு ஆறு. அந்த அழுக்கை அறுக்க வேண்டும் என்பது அழுக்கு ஆறு. இவ்வளவு உலகத்தில் உள்ள அழுக்காறு அவா, அவான இச்சை, வெகுளி கோபம், இன்னாசொல், இந்த மூணு இல்லாம கூட இருக்கிறோம். இந்த இன்னாசொல் இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை அது சரியான வார்த்தையா வெளியில வருதா? அப்படின்னா இல்ல. தீரால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. தீரால் ஒரு கூடு போட்டா கூட சீக்கிரமா ஆயின்மெண்ட் போட்டா ஆறிடும், ஆனா இந்த நாவால் சொன்னால் அந்த வார்த்தை ஆறுவதில்லை. அதனால பார்த்து பேசு சொல்ற, கேக்குதா இந்த வாய்? எவ்வளவு கருடுமுருடான வார்த்தை, எவ்வளவு கோபமான வார்த்தை, மற்றவர்கள் மனதை போட்டு புண்படுத்தக்கூடிய வார்த்தை. இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தியாரா? இந்த நானும் செஞ்சிட்டு இருந்தியாரா? யூ ஆர் அன்ஃபிட் டு மெடிடேஷன். ஐயா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அழுக்காரு அவா வெகுளி இன்னாசல் இவை நான்றும் இழுக்காரு என்றது அறந்தா. இந்த நானும் உங்ககிட்ட இருந்தானா? கனி தவறு செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்றா. இப்ப என்ன பொருள்?
சரியா, இவனால ஏதாவது விட முடியாது, நான் இனிமேல் தளத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவா? அப்படி இல்ல. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாளையும் விட்டு விட்டு அதை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்கிறேன், அப்புறமா தவத்துக்கு வரேன். ரொம்ப வெரி சிம்பிள். அது முயற்சி அதை புறவினையாக்கும் என்று சொல்லுகிறது. நம்முடைய அதை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பயிற்சியும் முயற்சியும் இருந்துவிட்டா வாழ்க்கையில வெகு சுலபமாக நாம் இந்த பேற்றை அடைந்துவிடலாம். புறையுடைமை மகிழ்ச்சி எழுதுறாங்க, அதுக்கு பொறையுடைமை, விழிப்பு நிலை, அஞ்சாவை, தியாகம், புலன் உணர்வு இயக்கத்தில் அளவு முறை, அஞ்சு குவாலிபிகேஷன் சொல்றாங்க சுவாமிஜி தவத்துக்கு. பொறையுடைமை, உடையுடைமை பொறுவை, விழிப்பு நிலை, விழிப்பு நிலை அவேர்னஸ். சார், அதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் உட்கார்ந்து இருக்கிறேன். எவ்வளவு பேர் கண்ணை திறந்துக்கிட்டே எங்க படுத்துட்டு இருக்கிறீங்கன்னு அவங்களுக்குதான் தெரியும். கண்ணை திறந்திருப்பது போல் தோன்றும், ஆனால் மனமானது எங்கோ இந்த முடிச்ச உடனே என்ன செய்யணும், எங்க போகணும், யார பார்க்கணும், சாப்பாடு ரெடியா இருக்குமா, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல், இதெல்லாம் வட யோசிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த செயலில் ஒரு ஈடுபாட்டு இருப்பதுதான் குறைவிடமை, விழிப்பு நிலை, அஜ்ஜாமை. ஏன் அந்த அஜ்ஜாமை இருக்கணும், ஏன் தஞ்சாமல் இருக்கணும்? நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த புலன்கள் அல்ல, நான் இந்த இந்திரியங்கள் அல்ல, நான் அழியாத ஆன்மா, நான் மரணமில்லாத ஆன்மா, நான் பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் ஈடுபடுத்திக் கொள்ளாத ஆன்மா, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு அழிவில்லை, நான் நித்தியமானவன், நான் நிரந்தரமானவன். இது இருந்துட்டு இருந்ததுதானா அஜ்ஜாமை? நித்யானந்தர் காட்டில் தவறு செய்து கொண்டிருந்த போது புலி புறத்திலிருந்து வேகமாக ஓடுகிறார். புலி நிறுத்த நிறுக்கல, ஓடுது ஓடுது ஓடிட்டு இவரும் ஓடுறார். நின்ன புலி சாப்பிடும், புலிவாலை பிடித்த நாயர் போல ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கதையாயிரும். உடனே அவர் உள்ளிருந்து ஒரு ஆம்ப குரல், நில், ஓடாத, நீ இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, இந்த உடல்தான் மரணத்துக்கு உரியது, நீ அழியாத ஆன்மா, எந்த புலியாலும் எந்த ராட்சதராலும் உன் ஆன்மாவை அழிக்க முடியாது, நில் அப்படி நிக்கிற, நின்று திருப்பாகிற புலி நின்று போ. இது விவேகானந்தருடைய வாழ்க்கையிலேயே நடக்குது இந்த வார்த்தை. அவரு சின்ன வயசுல கல்லூரி விட்டு திரும்புகிற போது நாயகம் துரத்துகிறது, இந்த செய்தி அவருக்கு ஞாபகம் வந்து திரும்பி பார்க்கிறாரு, அது நின்று போறது. அதே போலதான் வாழ்க்கையில் அஞ்சாமை என்பது நமக்கு இருக்கணும். சோ, குறைவிடமை, விழிப்பு நிலை, அஞ்சாமை, தியாகம். தியாகம்னா விட்டு கொடுத்தல். யாராவது விட்டு கொடுத்துருக்கிறவா யாருக்காவது? சொன்ன என்ன சொல்றோம், நான் ஏன் விட்டு கொடுக்கணும் சொல்றதோ இல்லையா? மாமியார் மருமகளுக்கு விட்டு கொடுக்கறது இல்ல, மருமகள் மாமியாருக்கு விட்டு கொடுக்கறது இல்ல, மகன் தந்தைக்கு விட்டு கொடுக்கறது இல்ல, கணவர் மனைவிக்கு விட்டு கொடுக்கறது இல்ல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறோம். என்ன ஃபார்முலா? அறிவுடையவன் விட்டு கொடுப்பான். அவர் விட்டுக் கொடுக்கலாம் யாரு? முட்டாள். அறிவுடையவன் விட்டுக் கொடுப்பான், நம்பர் ஒன். நம்பர் டூ, விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. விட்டுக் கொடுக்கலாம் என்ன ஆயிடுவான்? கெட்டு போயிடுவான். கெட்டு போக போகிறவன் தான் விட்டுக் கொடுக்க மாட்டான். இந்த மூணு ஞாபகம் இருந்தா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சுவார். சோ, பொறையுடைமை, வெளிப்படிலை, அஞ்சாவை, தியாகம், புலன் உணர்வு இயக்கத்தில் அளவு முறைய வேண்டும். ஐந்து புலன்கள் இயக்கத்துக்கு தான் கொடுத்திருக்கு. உலகம் பிறந்தது உனக்காக, ஓடும் நதிகளும் உனக்காக, அதுக்காக போய் நீந்திக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அனைத்துக்குமே ஒரு அளவு இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அளவோடு முறையாக புலன் என்பதனை இயக்க பழகிக் கொள்ள வேண்டும். சோ, இந்த ஐந்து குவாலிபிகேஷன் இல்லைன்னா தவம் செய்வதால எந்த பயனும் இல்லை.
பொறையுடைமை, விழிப்பு நிலை, அஞ்சாமை, தியாகம், புலன் உணர்வு இயக்கத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து முறையாக ஆற்றில் உண்டில் அவன் அவனில் இதுல அஞ்சலை ஏதாவது ஒன்று ரெண்டாவது விடுபட்டுலாம். மெஜாரிட்டி உன் கைக்கு வந்துருச்சாக்கா தவறு செய்ய. ஏன் சொல்றாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஐந்துல ஒண்ணு நீங்க சரியாக சரிபட்டு வரலன்னா கூட தவத்துல உட்கார முடியாது. இப்படிதான தவ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உடனே இதனால என்ன இந்த சொல்லி சொல்லிட்டானே, இவ்வளவு போன உடனே ஒரு கை பார்க்கணும், விட்டு கொடுக்காம வந்துட்டோம். சரி பரவாயில்ல, இப்ப போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். எப்ப வரும் தவ செஞ்சிருப்பாரு, வரும் போன உடனே மன்னிப்பு கேட்கணும். அங்க ஈகோ நிக்கப்படாதா, இந்த ஐயா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறதா, அது படிப்படியாக குறை. அதை இந்த தவம் சாதிக்கும். அப்படி சாதிக்க முடியலன்னா தவம் தவமுடையா இருக்கா. அப்படியும் செய்வாரே ஆனா, ஒரு பழைய பாடல் சொல்லுது, நம்மிலான் சால்வும், நடையிலான் நம்பும், ஓடிலான் உதாரதையும், ஏடிலான் சேவகமும், சிந்தமே தேற்றாதான் கவிதைகளும், நாவகமே நாடின் நகை. திருமஞ்சபுரம் என்ன பொருள் தெரியுமா, நாடிலான் சால்வு, சால்வு என்றால் உயர்வு. இவருடைய இயல்பே யாருக்கும் எதற்கும் வெக்கப்படாதவர், எதற்கும் வெக்கப்படாதவர். இவன் வாழ்க்கையில் உயர்வை பற்றி நினைக்க முடியுமா, முடியாது. நடையிலான் நன்னொன்பும், வாழ்க்கையிலே ஒழுக்கம் தவறி இருப்பவர். இவன் நோன்பு நோக்க முடியுமா, முடியுமா? அது என்ன வாழ்க்கையில மற்றவர் பார்க்கும்போது பரிகசிப்பு உரையதாகிவிடும். நாடிலான் சால்வும், நடையிலான் நல்லோன்பும், ஊடிலான் உதாரணையும். இவனுக்கே சாப்பிடறதுக்கு ஒருவேளை சோறு இல்லை, இவன் ஊருக்கு சோறு போட முடியுமா, இவன் போடுறான்னு வரான், முடியுமா? அப்ப யார் ஊர் பார்த்து சிரிக்குமா, சிரிக்காத அவளை பார்த்து. ஏடிலான் சேவகம், இவனுக்கே ஒரு ஆள் சேவகம் பண்ணணும், இவன் போய் ஊருக்கு சேவை பண்ணு வரான், ஊர் பார்த்து சிரிக்கிறது. சித்தமே தேராதான் கவி செய்யறோம், அப்படியே படிக்க தெரியல, இவன் பார்க்க எழுத வரான், சிரிப்புறதா இல்லையா? அப்படித்தான் சிரிப்பார்கள் ஊரை உங்களை பார்த்து. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் தவத்திற்கு போனார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை விவேகச்சித்தாமல், ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அண்டம், தாகத்தை தீரா தண்ணீர், தரிக்கிற மரியா பெண்டீர், கோபத்தை தீர்க்கா வேந்தன், குருமொழிடில்லா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழுந்தாடே. சொல்லிடத்திற்கு ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அண்டம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை தீரா வேந்தன், குருமொழி சில்லா குருமொழி நில்லா சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம். இதெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அதே போலதான் இந்த குவாலிபிகேஷன் தான் இல்லாம நாம் தவத்திற்கு வருவே, ஆனால் அந்த தவத்தால் எந்த பயனும் இல்லை. தவத்தால் நல்ல ஊதிய பயன் வேண்டும் என்றால் தவமும் தவம் உடையாருக்கு ஆகும். இல்லை என்றால் அவம் அதனை அகதிதான் மேற்கொள்வது. திருப்பத்திரத்துல ஒரு அருமையான கவி சொன்னார், நாம் அடையப்போகிற இறுதி முயற்சி இருக்கிறதே, அது இறைநிலையோடு நம்முடைய எண்ணத்தை கலக்க விடுகிற முயற்சி. அந்த முயற்சிக்கு நான் கொடுத்திருக்கிற பெயர் தான் தவம். இந்த அற்புதமான முயற்சி என்பது நாம் அடையக்கூடிய அந்த நோக்கை பொறுத்திருக்கிறது. இப்ப தவத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது உள்ளத்தில் பூத்திருக்கிறது, உள்ளத்தில் அறிவு ஒளி பெருகியிருக்கிறது. உள் ஒளியே மகிழ்ச்சி எழுதுறாங்க, உள் ஒளியே பூரித்து மூலமான கருவுக்கு அது நேரோக்கு வேகம் போட்டிருக்கிறார். கருத்துக்கு இந்த நிகழ்ச்சி இங்கு உணர்வாக தோன்றிருக்கிறார்.
அப்ப அந்த உள்ளே ஒளி பூத்து வெளியே வரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற அந்த கலம் உங்களுடைய உடல். இந்த உடலுக்குள் உயிர் இருப்பதற்கு உள்ளாகவே நாம் தவத்தை தேடிக்கொள்ள வேண்டும், தவத்தில் நாம் உயர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கவாசிகள் பாடுறாரு, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமக்கு பெற்றேன். இந்த சிவாய நம என்ற அந்த ஐந்தெழுத்து சொல்வதற்கு நான் தவம் செய்திருக்கிறேன் பாடுறாரு. இந்த ஒரு பாட்டு சொல்வாரு, முக்தி ஒன்றும் அறியாத மூடரோடு சேர்வேறே. என் வேலை எப்படி தெரியுமா, நான் உலவாக கூடதான் சுத்திட்டு இருப்பேன். அவர் பாடுறாரு, இந்த உலகத்திற்கு உதவாதவர்கள் யாரோ மூடர்களோ அவர்களும் கூட சுற்றி தெரிந்து கொண்டிருந்த என்னை சித்தமலம் அறிவித்து சித்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் தீர்த்து என்னை ஆண்ட அந்த அத்தன் எனக்கு அருளியவாறு யார் தருவார் அச்சுவே. எப்படி உருகியிருக்கிறார்கள் பாருங்க, செம்மைனாலம் அறியாத சிதவரோடு சேர்வேறு. செம்மைனா உண்மை, வாய்மை, மெய்மை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்வது உண்மை, வாயிலா வெளிப்படுத்துவது வாய்மை, மெய்யிலா வெளிப்படுத்துவது மெய்மை. இந்த மூன்று அறியாத மூடர்களோடு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய மும்பை மலம் அறிவித்து என்னை ஆண்ட அந்த முடிவாய முதல்வன் தான் இந்த நாய் சிவிகை ஏற்றுகிற அல்ல நாயா சொல்றாரு, இந்த நாயை பல்லுக்கு நீட்டி இருக்கிறாய் யாரு, குருவாய் வந்த சிவம். இந்த நாய் சிவிகை ஏற்றுவித்த அந்த அம்மையை எப்படி பாடுவேன் அச்சோவே என்று அழுது புலம்பி பாடுகிறார். என்ன பொருள், அபிராம என்று அதில் ஒரு அழகான பாடல் இருக்கு. விளக்கம் என்னன்னா, சிஎம் பார்க்கணும், சிஎம் யார் பார்க்க முடியும், மினிஸ்டர்ஸ் போய் பார்க்கலாம், கூட எம்எல்ஏஆர் எம்பிஸ் போலாம், நான் போக முடியுமா, போகலாம். எப்ப போலான்னா, அந்த எம்எல்ஏ எம்பி பின்னாலே உறிஞ்சிட்டு போயிடலாம், இல்லைன்னா உள்ள போறதுக்கு தகுதி இல்லை, அந்த தகுதி எனக்கு இல்லாததால அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோடு உள்ள போயிடலாம். நான் எதையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நிலையின்றி ஆண்டு கொண்டாய், உள்ளே நிற்கிற ஆள் என்ன பண்றாரு, யாரோடமா வந்த சார் எம்பி விட சரி இப்ப உள்ளும் அந்த வேலையை கூட அவர் செய்யற. அங்க போறதுக்கு எனக்கு வழி தெரியல, ஐ எம் அன்ஃபிட். அதாவது குருவாகிய எம்எல்ஏ எம்பி காலை பிடிச்சுக்கிட்டு அந்த துண்டை பிடிச்சுக்கிட்டு போட்டிருக்கு பாருங்க, ஒரு துண்டு, அந்த துண்டு பிடிச்சுக்கிட்டு உள்ள போயிடுறது, யாரா கேட்டாங்க நான் அதோட வந்தேன். அந்த தகுதியை எனக்கு உருவாக்கிக் கொள்வதற்கு நான் ஏதையும் இங்கு ஒரு குரலாக நயந்து வந்து நீயே நிறைவின்றி ஆண்டு கொண்டாய், ஆண்டு கொண்டாய் என்பது தவம். என்னை உள்ள வண்ணம் இந்த பேயே அறியும் அறிவு தந்தாய். நான் பேய், நாய், ஈ, எதுவெல்லாம் கேவலமானது அவ்வளவு நான். ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, தவத்தை கொடுத்துருக்கீங்க, தகுதியாக இருக்கு, தகுதியுமே தெரியுது. இப்ப என்ன செய்யணும், என்னை நான் அதற்கு தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி தகுதியாக்கிக் கொள்வது, ஒரு பிரகாசமான விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த அறையில் இருக்கக்கூடிய பிரகாசமான விளக்கு வெளியே பெறாமல் தெரியாமல் ஒரு கருப்பு போர்வையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு போர்வையால் விளக்கு மறைக்கப்பட்டது அறை வாசப்படியில, விளக்கு வரிசை வெளியில வருமா, இல்லை. வெளியிலிருந்து பார்க்கிறவங்க என்ன தெரியுது, அறை இருட்டாக இருப்பது போல் தெரிகிறது. ஒரு சிறு குண்டு ஊசி அளவு தீக்குச்சி, தலை தீக்குச்சி, அதை கொண்டு போய் அந்த கருப்பு போர்வையினுடைய பத்தியிலே கொடுத்தியாச்சு, பத்தி எரியற மாதிரி இல்ல, ஒரு குச்சி. அப்ப அந்த குச்சியை உருவாக்கி அந்த தொலை அளவுல உள்ள இருந்து பிரகாசம் வெளியில வருது. அப்ப பார்த்தா கொஞ்சோண்டு ஒளி தெரியற மாதிரி இருக்கு, இருட்டு கொஞ்சோண்டு விலகிற மாதிரி இருக்கு. இந்த குச்சி உருவாக்கிய இடம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு 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 அகண்டு கொண்டே வருது. அது அகண்டு அந்த துவாரம் பெருசாக 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 என்ன தெரியுது, வெளிச்சம் ஃபுல்லா
கம்ப்ளீட்டா போர்வையே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு போகுது, முழு வெளிச்சமும் தெரியுது. இப்ப சொல்ல வர கருத்து என்ன தெரியுமா, இருட்டாக இருந்த போதும் அந்த ஒளி அங்கதான் இருந்தது. புதுசா வெளிச்சம் வரல, வெளியில வெளிச்சத்தை ஒளியை அறியாமையாகிய இருட்டு மறைத்திருக்கிறது. அது போல மனமாகிய அறியாமையா, மனம் அறியாமையால் மூடப்பட்டிருக்கிறது, அது அறிவுமயமான பிரம்மத்தை மறைத்திருக்கிறது. இந்த மனம் அறியாமையால் மூடப்பட்டிருப்பது நீங்குமேயானால், மறைப்பு விலகுமேயானால் அறிவு ஒளி பிரகாசம் வெளிப்படும். இதுதான் விளக்கம். இதை அகத்தியர் ஒரு அழகான பாடலு சொல்றார். மனம் அது, அதுதான் மனம். அது செம்மையடையாம இருக்கு. அது அது அந்த எரி துணோடு ஒரு குறுச்சல போட்ட பாருங்க, அது பேர் தான் தவம். அந்த தவம் அப்படி வர 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 தவம் பெருக 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 அறிவு ஒளி பிரகாசப்படுத்திக் கொண்டே. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அது செம்மையாவது இருந்து இருக்கிறதுனாலதான் அறியாமையாகி இருட்டால் மூடி உள்ளே இருக்கக்கூடிய ஒளி வெளியே தெரியாம காட்டிக்கிட்டு இருக்கு, மூடிக்கிட்டு இருக்கு. இது செம்மையாயிட்டா ஒளி இருக்கிற ஒளி பிரகாசமாக அங்கே கெடாதபடி எங்கும் பிரகாசமாக வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த பாட்டு இப்ப படிச்சு பாருங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் அது வேற ஒரு வாரி அர்த்தம் சொல்லியிருக்கு. இது ஒரு புதிய கோடத்தில் அர்த்தம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மனதி திறமாகிய மந்திரம் செம்மையாவே. இவ்வளவு விஷயம் தவத்தில் இருக்கு. சோ அது தெரியாம காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் போகுங்க சொல்லுவோம், அப்பதான் உள்ள வர முடியும். சரி அத்தோட போச்சு, இத்தோட கதை சரின்னு போறதில்லை. தவமாகிய வேடத்தை போட்டாச்சு, தவத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு எது தகுதி உடையவரா ஆக்கணும் இல்லையா? அப்படி தகுதி உடையவராக ஆக்கிக்கொள்ளக்கூடிய தகுதிகளையெல்லாம் சொல்லியாச்சு. அந்த தகுதி உடைக்கு ஆக்கிக்கொள்ளக்கூடிய தகுதிகள் தெரிந்த பின்னும் அந்த தவத்தை தகுதியோடு நாம் செய்யவில்லை என்றால் தவமும் தவம் உடையாருக்கு ஆகும். இல்லை என்றால் அவம் அதனை அகுதியார் மேற்கொள்வது என்று கூறி அடுத்த மாதம் 27 3வது குறளிலே சிந்திப்போம். இந்த விளக்கத்தில் திளைத்த அன்பு உள்ளங்களாகி நீங்கள் அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், மிக உயர்ந்த புகழ்மை யாதம் பெற்று ஓங்கி 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 வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை நிலை என்று குருவருள் கொண்டு வணங்கி வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், குருவாழ்க குருவே குறை.